உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். டாக்டர் சசிகலா, டாக்டர் குமரன் பதவி உயர்வு. இன்று நாடு தழுவிய அளவில் 215வது போலீஸ் தின கொண்டாட்டம் நடைபெற்ற வேளையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் 121 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் டத்து எஸ் சசிகலா டேவி ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துணைத் தலைவராக பதவி உயர்வு பெறுகிறார். ஸ்லாங்கூரில் இந்திய பெண் ஒருவர் மாநில போலீஸ் துணைத் தலைவராக நியமிக்கப்படுவது இது முதல் முறையாகும். ஸ்லாங்கூர் குற்றச்செயல் துடைத்தொழிப்பு துணைத் தலைவராக இருந்த டத்து குமரன் தற்போது புக்கிட் அமான் சமூக பாதுகாப்பு குற்ற துடைத்தொழிப்பு பிரிவின் துணை இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். புக்கிட் அமான் போலீஸ் படைத்தலைவர் அலுவலக நிர்வாகத்தின் தொடர்பு தொழில் பிரிவில் பணியாற்றி வந்த சூப்பரிண்டென்டென்ட் ஸ்கந்தகுரு புக்கிட் அமான் போலீஸ் படைத்தலைவர் அலுவலக நிர்வாகத்தின் தொடர்பு பிரிவின் தலைவராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். அப்பலகி சீனா மாவ் என்று நான் சொல்லவில்லை. கடந்த 2013 ஆண்டில் அப்பலகி மவு சீனா என்று மலாய் பத்திரிகையில் நான் சொன்னதாக செய்தி வெளியானது. டிஏபிக்கு ஆதரவாக அப்படி ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை என்று முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன்ராசாக் இன்று பினாங்கில் நடைபெற்ற அனைத்துலக முதலீடு வாணிப மாநாட்டில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். அப்பலகி சீனா மாவ் என்ற செய்தியை இப்போது முதல் முறையாக இவர் மறுத்துள்ளார். வரும் பொதுத் தேர்தலில் பினாங்கு மாநில மக்கள் தேசிய முன்னணியை தேர்வு செய்தால் பிரகாசமான எதிர்காலத்தை அனுபவிப்பார்கள். பக்கத்தான் ஹரப்பானின் வெற்று வாக்குறுதிகளை இனியும் நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்தது ஏன்? மிரேக்கு தசுக்கு முக்கசாயு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் உள்துறை அமைச்சர். விசாரணையின்றி ஒருவரை 28 நாட்கள் தடுத்து வைக்கும் சுஷ்மா சட்ட மசோதா வாக்கெடுப்பின் போது சில அரசாங்க எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மிரேக்கு தசுக்கு முக்கசாயு என்பதால் அவர்கள் வேண்டுமென்று வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தனர் என்று உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கெடுப்பு நடைபெறும் நேரத்தில் சில ஆளுங்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தது பெரும் வேதனை அளிக்கின்றது. அரசாங்க தரப்பில் இருந்த சில எம்பிக்கள் வாக்களிக்கும் நேரத்தில் வெளியே சென்றனர். என்னை பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டனர். சுஷ்மா சட்ட மசோதாவுக்கு ஆதரவு தராத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் பாதுகாப்பு மீது அக்கறை இல்லாதவர்கள். நாட்டின் பாதுகாப்பிற்கு சுஷ்மா தேவை, ஆனால் சுஷ்மா சட்டம் தேவையில்லை என்று எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வாக்களித்தனர். ஆனால் அரசாங்கத்தில் உள்ள எம்பிக்கள் இப்படி நடந்து கொண்டது பெரும் வேதனையாக இருக்கின்றது என்றார். வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட தயார் ரஃபீசி ரம்லி அதிரடி அறிவிப்பு. எனக்கு எதிராக 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் என் மீது 14 வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் நான் எங்கும் போகவில்லை, ஓய்வும் எடுக்கவில்லை. வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட அடிலான் கட்சி வாய்ப்பு வழங்கினால் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டார். நாட்டில் மெகா ஊழல்களை அம்பலப்படுத்திய ரஃபீசி ரம்லி கடிலான் தலைவர் டத்து ஸ்ரீ அன்வாரின் செல்லப்பிள்ளை ஆவார். கடந்த 2 ஆண்டுகளாக அரசியல் பக்கம் தலை காட்டாததால் காணாமல் போய்விட்டதாக அர்த்தமில்லை. பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் எனக்கு எந்த பதவியும் இல்லை. தற்போது ஜொஹூர் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் மேலும் ஒரு தோல்வியை சந்தித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பக்கத்தான் ஹரப்பானுக்கும் அடிலான் கட்சிக்கும் ஆதரவு திரட்டும் வகையில் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ளேன். அடிலான் கட்சி துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவது வேறு விஷயம். வரும் பொதுத் தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற வேண்டுமானால் நானும் போட்டியிட வேண்டும். அப்போதுதான் மக்கள் அலை நம் பக்கம் வீசும் என்றார் அவர். 1MDB ஊழல் தொடர்பாக கந்திங் பெர்ஹாட் மீது விசாரணை நடத்தப்படுமா? அமெரிக்காவில் நடைபெறும் 1MDB ஊழல் விசாரணையில் கோல்ட்மேன் சேச் வங்கி நிறுவனத்தின் அதிகாரி டிம் லைசனர் வழங்கிய வாக்குமூலத்தில் கந்திங் பெர்ஹாட் நிறுவனம் ஒன்று சம்பந்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
கந்திங் பர்ஹாட் நிறுவனத்தை லிம் குடும்பத்தினர் பராமரித்து வருகிறார்கள். மின்சார உற்பத்தி ஆலை விற்பனையில் கந்திங் பவர் ஹோல்டிங் சம்பந்தப்பட்டுள்ளது. இதற்காக 1,40,00,000 டாலர், அதாவது 4,50,00,000 வெள்ளி கந்திங் பர்ஹாட் நிறுவனத்திற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டதாக டீம் லேசனர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலம் தொடர்பில் சுருஹான் ஜயா செக்யூரிட்டி ஆணையம் கந்திங் பர்ஹாட் மீது விசாரணை நடத்துமா என்று சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் செங் நாடாளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பியுள்ளார். மலேசியாவில் மீண்டும் தலை தூக்கி இருக்கும் ரோஸ்மாவின் 9.7 கோடி வெள்ளி இளஞ்சிவப்பு வைர நெக்லஸ். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப்பின் துணைவியார் ரோஸ்மா மன்சூர் வாங்கிய 9,70,00,000 வெள்ளி மதிப்புள்ள இளஞ்சிவப்பு வைர நெக்லஸ் விவகாரம் மீண்டும் மலேசியாவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த வைர நெக்லஸ் ஐக்கிய அரபு சிற்றரசின் ஷேக் மன்சூர் பரிசாக கொடுத்தார் என்று 2018 நஜிப் கூறினார். ஆனால் புகழ்பெற்ற நியூயார்க் நகைக்கடை வியாபாரி லாரின் சஷஸ் அமெரிக்கா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் ரோஸ்மா மன்சூருக்கு 22 கேரட் வைர நெக்லஸ் விற்க 22 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது மலேசிய வெள்ளி 9,70,00,000 ஒப்பந்தம் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். மொனாக்கோ கடற்கரையில் உல்லாச படகில் தொழிலதிபர் ஜோலோ உடன் இருந்தபோது ரோஸ்மாவுக்கு இந்த வைர நெக்லஸ் வழங்கியதாக லாரின் சுவாஷஸ் குறிப்பிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு தழுவிய அளவில் தேசிய வங்கி தொழிற்சங்க பணியாளர்கள் அமைதி மறியல். HSBC வங்கியின் ஊழியர்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறப்படும் புகார் தொடர்பில் நியூப் எனப்படும் தேசிய வங்கி தொழிற்சங்க பணியாளர்கள் நாடு தழுவிய அளவில் அமைதி மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2019 முதல் 300 நெருக்கடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தொழிற்சங்கம் சந்தித்து வருகிறது என்று அதன் தலைமைச் செயலாளர் சொலமன் தெரிவித்தார். தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகம் எங்களுடன் பேச்சு நடத்த மறுத்து வருகிறது. இதனை கண்டிக்கும் வகையில் நியூப் பணியாளர்கள் அமைதி மறியல் நடத்தி வருகிறார்கள். மீண்டும் சொஸ்மா சட்ட மசோதா தாக்கலா, மறந்துவிடுங்கள். நாடாளுமன்றத்தில் மீண்டும் சொஸ்மா சட்ட மசோதா தாக்கல் செய்வது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் ஹம்சா ஜைனுடீன் கூறியிருப்பதை கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ சாடியுள்ளார். இவர் தாக்கல் செய்த இந்த சட்ட மசோதாவை அம்னோ எம்பிக்கள் ஆதரிக்கவில்லை. ஆகவே சுஷ்மா சட்ட மசோதாவை தாக்கல் செய்வதற்கு பதிலாக அதை அவர் மறந்துவிட வேண்டும் என்றார் அவர். தனது 3 பிள்ளைகளை மதமாற்றம் செய்வதற்கு முன்னாள் கணவருக்கு தகுதி இல்லை. வயது குறைந்த தனது 3 பிள்ளைகளை ஒரு தலைப்பட்சமாக மதமாற்றம் செய்வதற்கு முன்னாள் கணவர் நாகேஸ்வரனுக்கு தகுதி இல்லை என்று பிள்ளைகளின் தாயார் லாசியு ஹாங் குறிப்பிட்டுள்ளார். வயது குறைந்த தனது 3 பிள்ளைகளும் பெர்லி சமய மன்றத்தால் மதமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் அவர் விண்ணப்பம் செய்துள்ளார். கணவரால் கடத்தி செல்லப்பட்டு மதமாற்றம் செய்யப்பட்ட தனது 3 பிள்ளைகளை மீட்கும் போராட்டத்தில் தாயார் லாசியு ஹாங் வெற்றி பெற்றார். பிள்ளைகளை மீட்க இவர் தொடுத்த ஆட்கொணர்வு மனு மீது கடந்த பிப்ரவரி 21 கோலலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்து கோலின் லாரன்ஸ் அதிரடி தீர்ப்பு வழங்கி பிள்ளைகளை தாயார் பராமரிப்பில் வளர அனுமதி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. காகித கூப்பன்களை இனி பயன்படுத்த முடியாது. April 1 இலக்கவியல் பார்க்கிங் முறை ஸ்லாங்கூரில் அமல். வரும் April 1 தொடங்கி ஸ்லாங்கூர் முழுவதும் உள்ள ஊராட்சி மன்றங்களில் இலக்கவியல் கார் நிறுத்த கட்டண முறை இ கூப்பன் அமல்படுத்தப்படவுள்ளது.
கார் நிறுத்த கட்டணங்களை எளிதாக செலுத்துவதற்கு ஏதுவாக எஸ்எஸ்பி எனப்படும் ஸ்மார்ட் ஸ்லாங்கோர் பார்க்கிங் செயலியை தங்கள் கைபேசிகளில் விரைந்து பதிவிறக்கம் செய்யும்படி மாநில மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஸ்மார்ட் ஸ்லாங்கோர் செயலியை விரைந்து பதிவிறக்கம் செய்யுங்கள். இந்த முறை எளிதானது, விரைவானது மற்றும் பாதுகாப்பானது என்று இந்த செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள ஸ்மார்ட் ஸ்லாங்கோர் கேட்டுக்கொண்டுள்ளது. நஜீப் உதவியாளர் மான நஷ்ட வழக்கானது என்னை பயமுறுத்தும் முயற்சி. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கின் உதவியாளர் ஹபீபுல் எனக்கு எதிராக மான நஷ்ட ஈடு வழக்கு தொடுத்துள்ளார். என்னை பயமுறுத்த இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றார். நான் யார் மீதும் குற்றஞ்சாட்டி பேசவில்லை, ஆனால் என்னை பயமுறுத்த இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றார். லவ் ஸ்கேம் மோசடி, 5 நைஜீரிய பிரஜைகள் கைது. லவ் ஸ்கேம் மோசடியில் சம்பந்தப்பட்ட 5 நைஜீரிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ரசாலி அபு சமா தெரிவித்தார். புக்கிட் மலாக்கா மற்றும் புக்கிட் பெருவாங் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3 ஆண் மற்றும் 2 நைஜீரிய பெண்கள் கைது செய்யப்பட்டனர். நாட்டிற்குள் முறையான பயண கடப்பிதழ் இன்றி நுழைந்த இவர்கள் லவ் ஸ்கேம் மோசடியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரிய வந்திருப்பதாக அவர் சொன்னார். சபூரா எடுப்பதில் பேச்சுவார்த்தை இல்லை, பெட்ரோனாஸ் அறிவிப்பு. நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்கும் சபூரா எனர்ஜி பிரஹாட் எடுப்பது தொடர்பாக எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று பெட்ரோனாஸ் இன்று தனது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உல்லாசமாக இருக்க ஓர் இரவுக்கு 1000 வெள்ளி. புக்கிட் பின்தாங்கில் 21 GRO பெண்கள் கைது. புக்கிட் வின்தாங்கில் நட்சத்திர இன்னிசை விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் வெளிநாட்டைச் சேர்ந்த 21 GRO பெண்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்து கைருல் டிசைமி தெரிவித்தார். SOP மீறல் தொடர்பில் 76 உள்ளூர் பிரஜைகள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. கவர்ச்சிகரமாக உடை அணிந்து இருந்த 21 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். உல்லாசமாக இருக்க ஓர் இரவுக்கு வாடிக்கையாளர்களிடம் இந்த பெண்கள் 1000 வெள்ளி வரை வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் சொன்னார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.